வெல்கம் டு மைலே சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ராகி இடியாப்பம். சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப சாஃப்ட்டான ராகி இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் சுடு ஒரு டம்ளர் தண்ணி வச்சிடுங்க. அதனால சூடாகட்டும். தண்ணி கொதிக்கிற பதத்தில் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு பச்சரிசி மாவு, ஒரு கப்பு ராகியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு நம்ம அப்பவே சேர்த்தாச்சு. மாவில் இப்போ கலக்க வேண்டாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நல்லா நம்ம கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சூடாக இருக்கிறதுனால மாவு சீக்கிரம் வெந்துடும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. எல்லா மாவும் நல்லா கலந்து பிசைஞ்சாச்சு. இப்போது எண்ணெய் தொட்டு இடியாப்ப குழாவில் போட வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா கெட்டியாக இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். நம்ம சுடுதண்ணி ஊற்றுனா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இடியாப்ப அச்சில் எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இடியாப்ப அச்சில் சேர்த்தாச்சு. இப்போது இடியாப்ப தட்டு இட்லி தட்டு உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதில் நீங்கள் எடுத்து பிழிஞ்சு விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு ராகி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்தியான சூப்பரான ஒரு இடியாப்பம் ரெடி. இதை பார்த்திங்கன்னா தேங்காய் பாலோடு வச்சு சாப்பிட்லாம், இல்லை உகுத்து தேங்காய் சக்கரை போட்டு தூவியும் சாப்பிட்லாம், இல்லை உப்புமா மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.